சிவாய. வணக்கம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆவூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ணப் போகிறோம். திருஞான சம்பந்தரால் தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலம் இது. காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் இது 21வது தலமாகும். சிவனே போற்றி எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் நாம் சென்றால் கொடிமரமும் அதன் முன் சிறிய விநாயகர் சன்னதியும் காணப்படுகிறது. மாடக்கோவிலாக அமைந்துள்ள இத்திருக்கோவிலின் மூலவரான பசுபதீஸ்வரரை தரிசனம் செய்ய சில படிகள் ஏறி செல்ல வேண்டும். அப்படி ஏறி சென்றால் கருவறையில் பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கும் சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்யலாம். கருவறையின் முன்னமைந்துள்ள மண்டபத்தில் பஞ்சபைரவர் சன்னதி காணப்படுகிறது. அதில் 5 பைரவர்கள் பசுபதீஸ்வரரை பார்த்தபடி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றனர். மேலும் அம்மன் மங்களாம்பிகை மற்றும் பங்கஜவல்லி என்ற திருநாமத்துடன் தனித்தனி சன்னதிகளில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். பசுபதீஸ்வரரையும் அம்மனையும் முன்மண்டபத்தில் அருள்பாலிக்கும் தெய்வங்களையும் வணங்கிவிட்டு திருக்கோவிலின் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி, கணபதி சன்னதி மற்றும் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் வில்லேந்திய நிலையில் காட்சியளிப்பது சிறப்பு. இவ்வூர் சங்ககாலத்தில் புகழ்பெற்று விளங்கியதாகவும் ஆவூர்க்கிழார், பெருந்தலை சாத்தனார் முதலிய புலவர்கள் இவ்வூரை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகிறது. கிபி 2வது நூற்றாண்டில் முற்கால சோழ மன்னர்களின் கோட்டையாக இவ்வூர் விளங்கியதாக கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.